தினமும் ரெண்டு மணி ஆனா எனக்கு ஒரு சோதனை. இப்ப வந்த ஜாமியார் அவர் பேர் என்னப்பா? ஏன் ஏழுன்னு வைக்க கூடாதா? நான் போனதுக்கு அப்புறம் எதுவும் சண்டையா? ஏன் எல்லாரும் இப்படி படுத்து கிடக்காங்க? வாட் இஸ் ரீசன்? சாமியார், சாமியாரிலே புதுவிதமான சாமியார், அது அற்புதமான ஒரு பாடகர், புராண பேச்சாளர். கோதமங்கலம் என்றால் எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது முத்துச்சிறுவி. திண்டுக்கல் என்றால் நினைவுக்கு வருவது பூட்டு. கரூருக்கு சமக்காலம். பாட்டனூர் என்றால் ராமதாஸ். அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஆனால் முத்துச்சிற்பி அவர்களே, தாங்களுடைய பாடலுக்கும் தாங்களுடைய புராண பேச்சுக்கும் நான் அடிமை. அதற்காக என்னுடைய மாணவன் சைக்கிள் சாக்சன், அவனை நீங்க ஒரு 12 நாளுக்கு முன்னாடி அவனை கேட்காத கேள்வி கேட்டிருக்கீங்க. அப்படி கேட்டதான் ஊத்துருப்பானே. ராமாயணம் கேட்டிருக்கீங்க, பிள்ளை சொல்லிட்டேன். மகாபாரதம் கேட்டிருக்கீங்க, சொல்லிட்டேன். ஆனால் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, கே பி சுந்தரம்மாளுடைய சின்னத்தாமையம் பேர் என்ன கேட்டிருக்கீங்க. அதுக்கு அவன் திகைத்து நின்றுருக்கேன். கன்னத்தில் உறாரா அரைஞ்சிங்களே, அதோட நீங்கள் விடணும்ல. உள்ளே போய் செருப்பு கழட்டி அவனை அடிச்சிருக்கீங்க. ஏதோ விகேசி கம்பெனியை கண்டு அவன் உடம்பு தாங்கிருச்சு. வேற கம்பெனி செருப்புனா அவன் நிலைமை என்ன ஆக? செருப்புட்ட உன்னை அடிச்சு அவனு பேச போடுறான். உனக்கு என்ன சிரமம் தெரியும்? இப்ப என் மாணவன் பாத்தீங்களா, இப்ப அவர் இருந்தா நான் இருக்க மாட்டேன்னு மதுரைக்கு நடந்து போயிட்டான்டா. அவசரத்துல அவன் போனா பரவாயில்ல, ஏன் பேக்கு அவன் பேக்குன்னு நினைச்சு தூக்கிட்டு போயிட்டான்டா. சாமியார சந்திக்கிறேன் மிஸ்டர். கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா? ஆமா, நீங்களும் பல படத்துக்கு டியூன் போட்டவங்க. நான் பெரிய சினிமால வாழ்ந்தவன். வாய புலந்தான் பாட்டுக்கு அவருப்பா, சிரிப்புக்கு நான், நீங்க பாட்டுக்கு. பாத்தியா, நான் பேசும் போதே உள்ள சத்தம் ஒப்பளிக்குதா? பயம் அப்படி சொல்லாது. ஒரு ஆல்ரவுண்டுக்காரே எப்படா வரணும்? ஊருக்கு ஆல்ரவுண்டுக்காரே மலுக்குன்னு வலிச்ச வலிச்சுட்டு மீசியை வரக்கண்டான். இப்படி வச்சிருக்கேடா செம்புரியாடு உரிக்கிறே மாதிரி. உனக்கு தான் அந்த பாக்கியம் இல்லை, நானாவது வச்சுக்கிட்டுறேனே. ஹலோ, அது கலை. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்களா? சின்ன பையா பெரிய பையாலாம் பார்த்தீங்களா? பாருங்கள் கோதமங்கலம் தங்கமே, நான் கண்ட என் முத்துச்சிற்பி முத்தே, என் அணில் குஞ்சு முத்துச்சிற்பியாரே, போய் ஓடி போய் ஐயா இன்னைக்கு நல்ல மூடில் இருக்காரு. ஏதோ நல்ல மூடில் இருக்காரு, உன்னை ஒண்ணு செய்ய மாட்டேன்னு கூட்டுவா. ஒரு புலோர்ல ஸ்டாண்டிங் நினைக்கவா? என்ன மூல வந்த எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்களா? சோசியர் ஆனா சொன்னார், இருச்சு காலையில சப்போர்ட்டா. நாலாம் படத்துல சனியை உட்கார்ந்துருக்கேன். நாலு பேர் தான் அன்னைக்கு ரெண்டு வயல விட்டு நீ போய் தூங்க போயிட்டு இன்னைக்கியா இருக்க. என்ன நடக்க போதா? ஐயா, ஓ நீ மாலை வேலை போட்டுத்தான் வருவியா? மனிதன் இல்லை பணம் வங்கிகளே, குணம்
வெற்றியை காண முடியும். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, குணம் குணம் தான ரொம்ப முக்கியம். பணம்னா பணமும் வாய திறக்க முடியாது. ஏன் வந்தாய் இங்க வர்றதுக்கு காரணம் என்ன? தேங்காய் மண்டை போய் சாணி கனிய போட்டுவான், என்ன கனியாவது பரிச கிரிச போட்டுவான். போப்பா. யார் நீ? கம்மா ஊர். நீ என்ன காரணம் என்றால், காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுவது கிடையாது. காரணம் இல்லாமல் நான் வருவதில்லை. நானும் காரணம் இல்லாம வர்றதில்லை. இடத்துக்கு நீங்க ஒரு விழா அப்படின்னு தோரணம் இருக்கும். ஆமா அப்படித்தானே? ஆமா. எங்க இருந்து வர்ற? உள்ள இருந்து வர்றேன். எது உள்ள இருந்து வர்ற? காட்டுக்குள்ள இருந்து வர்றேன். எதுல இருந்து வந்தாள் நீ? அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து வந்தாள். அம்மா வயிற்றுலயா? ஆமா. அம்மா வயிற்றுல வர்றதுக்கு காரணம் யாரு? இன்னொரு கொத்தனாரும் முன்னொரு சித்தாள். ஏய், கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்களா? ஏடா நீ பாட்டு இப்படி சொன்னேன்னா அம்மா வயிற்றுல வர்றதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா கொத்தனாரு சித்தாள்னா என்னடா அர்த்தம்? தந்தை. அம்மா வயிற்றுல வர்றதுக்கு காரணம் யாரு? அப்பா. அப்பா அப்ப நீ யாருக்கு பிறந்தோம்னு சொல்லிருக்கணும். அம்மாவுக்கு அப்பாவுக்கு. ஏய் ஏக்கு பிறக்கலையே. நீ அப்பனுக்கு பிறந்தியா அம்மாவுக்கு பிறந்தியா? அம்மாவுக்கு பிறந்தேன். அப்பா அப்பனுக்கு பிறக்கல. அப்பா தானே இது பண்ணாரு. 101 முடிஞ்சு. ஏய் டேய் இருடா. நீ அம்மாவுக்கு பிறந்தியா அப்பாவுக்கு பிறந்தியா? மகாபாரதத்தில் ஒரு குழந்தை வந்தானே, ஜராசந்தன் என்று சொல்லக்கூடிய இருதாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்களே, அந்த மாதிரி பாதி பாதி உருப்பட வந்தியா? அப்படி வரல. அப்ப எப்படி வந்த? அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணார்ல, அதுல வந்தேன். கல்யாணம் எங்க பண்ணாரு? புளிய மரத்துக்கு மேல. அது கீழே வாத்து, அதுல கொடுத்த கொட்டையில வச்சு பண்ண. எந்த இடத்துல? அந்த இடத்துல. அந்த இடம்னா தாடி இங்கே கட்டினாரு கழுத்துல. இங்க நீ இங்க வந்தம்னா வயிற்றுல. எங்க அப்பன் தாலி கட்டினதுனால வந்தம்னா? ஆமா. நொப்பன் தாலி கட்டின இடம் எங்க இருக்கு? கழுத்து. நீ எங்க வந்த? வயிறு. இங்க இருந்து நீ வந்திருக்கணும். எப்படி இங்க வந்த? அதே முடிச்சு இங்க இருக்கும்போது அந்த தாலி தொங்கி இருக்கு, அப்படியே திருப்பேசில என்ன அட்டாச் ஆகி அப்படியே தென்னை மரத்துக்கு பாய வேண்டிய தண்ணியை புளிய மரத்துல பாய்ச்சி அப்படியே வாழை தர இருந்துட்டு அப்படியே. என்னடா சொல்ற? அப்பா அம்மா தாலி கட்டினாரா? ஆமா. தாலியை கட்டி வீட்டுக்கு கொடுத்து போனாரா? அன்னைக்கு முதல் ராத்திரி நடக்குமா? நடக்குமா? நடந்து நடந்துச்சு. அப்ப எங்க அம்மா 650 லிட்டர் பால் காய. எதுக்கு 650 பால் லிட்டர்? சொந்தக்காரங்க அதிகமா வந்தாங்க, அதுல 1.5 லிட்டர் எடுத்துக்கிட்டு பத்திரையை போல அங்க போய் அந்த ரூம் கதவை திறந்துச்சு. சரி. அப்ப எங்க அப்பா, அப்ப இந்த மாதிரி விளக்கெல்லாம் இல்லை, மன்னன வளர்க்க காண்ட வளர்க்க பொருதி வச்சுக்கிட்டு எங்க அப்பா உட்காந்துருந்தா. எங்க ஆத்தா போய் நின்றவனையே எங்க அப்பா கைய பிடிச்சி இருக்கும் போது பாலிச்சம்பு போய் மன்னன வளர்க்க அமர்த்திருச்சு. அப்ப இருட்டாயிருச்சு. அப்ப நான் பிறக்கவே இல்லை, எனக்கு என்ன தெரியும்? ஆமா. அப்பனா நான் கேட்கும் பொழுது நீ என்ன சொல்லியிருக்கணும்? நான் பிறந்ததே தெரியாதுன்னு நீ சொல்லியிருக்கணும். நீ எடுத்த உடனே எங்க அம்மா வயிற்றுல இருந்து வந்தோம்னு எப்படி சொல்லுவேன்? அது உண்மைதான். இப்ப விளக்கமா சொல்லு. அம்மா வயித்துல வருவதற்கு 10 மாசம் கருவச்சு வந்தது யாரு? அம்மா. அப்ப அப்பா எத்தனை மாசம் சுமந்தாரு? கல்யாணம் இப்ப எத்தனை மாசம் சுமந்தானே யாருக்கு தெரியும்? அப்பன் சுமந்து ஆத்தார் கிட்ட கொடுத்தா அத்தங்கிட்ட ஆத்தா சுமந்து. இப்ப நான் விளக்கம் சொல்றேன். எங்க அப்பா ஒரு கொத்தனார், சாரத்தை போட்டு நிக்கிறார். எங்க ஆத்தா ஒரு சித்தாள். சரி. சட்டிய கழுவிருச்சு. குழம்பு சட்டி இல்ல, சாந்து சட்டி. யாரு சட்டி? சாந்தி சட்டி இல்லப்பா. சாந்தி சட்டி. சாந்து சட்டியிட்டு போகும்போது மூணு மூட கலவை நல்லா கவனிச்சுப்பார். எங்க அப்பா சாரத்துல நிக்கிறாரு, அப்படின்னா கட்டில நிக்கிறார் சாரம். எங்க ஆத்தா சட்டியை தூக்கி கொடுக்கும்போது சாந்து கலவை சட்டி. முதல் உருவத்தையும் உனக்கு விளக்குற நடிப்பேன். சட்டியை தூக்கி கொடுக்கும்போது எங்க அப்பா அப்படி தாங்கி பிடிச்சிட்டேன். கரண்டிய வச்சு கலவையை அப்படி ஓட்டுறாரு. அப்படி சப்புன்னு அடிக்கும் போது எதுல? செவத்துல. தப்புன்னு அடிக்கும் போது மட்டக்கம்பு உருவிருச்சு. ஓஹோ, மட்டக்கம்பு உருவனாகா மட்டக்கம்பு உருவிருச்சுன்னு கம்பை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே கட்டணம் தெரிஞ்சிருச்சு. அதேண்ணா அதேண்ணா
இதுக்கு மேல விளக்கம் சொன்னா ஊர்ல என்ன செருப்பு அடிப்பாங்க. உனக்கு நல்லதுன்னா சொல்றேன். ஒன்று தெரியுமா? என்னப்பா? நான் என் அம்மாவுக்கே பிறக்க பண்ணி அப்புறம் டெல்லி சர்ச்சு மாட்டுக்க வரந்த மாடு கரைக்கிறோம் ஐயா. எங்க அப்பன் வலது துடையிலிருந்து போட்டு வைக்கப்பட்டவன். நாங்க ஆத்த விட்டு இடையில அங்கே தானே போன் அடிச்சு எடுக்கிறாங்க. இதுல சுவிட்சா பண்ணி வச்சு படுக்கிறாங்க. நான் வந்த உறுப்பு தொடை, நீ வந்த உறுப்பு எடை, நான் வந்த உறுப்பு தொடை, நீ வந்த உறுப்பு எடை. எடைக்கு பேர் என்ன? பச்சுள்ள தாங்கள் வந்த உறுப்பு தொடை, தொடை நான் வந்த உறுப்பு எடை. ஓ, தமிழகம் சுத்தமா திருந்திரம் என்றா டாஸ்மார் கடை அடை. காலையில துவரம் குடிச்சில உனக்கு வாங்கித்தாரு ரெண்டு வடை. அலர் கோயிலுக்கு 3 வருஷமா வளர்க்கிறேன் சடை. எப்படி சும்மா இல்ல? நாங்கள் சம்பளம் வாங்குறோம். நீங்க எல்லாத்தையும் பண்ற மாதிரியே பண்ணாதியா? இங்க வாங்க. எடை சரி, தொடை சரி, வடை சரி, சடை எல்லாம் சரி. கேசரி எடைனா என்ன? எடை நீ வந்த உரு, நீ வந்த உறுப்பு என்ன உறுப்பு? எடையிலான எடைதான். அந்த எடைக்கு சுத்தமான தமிழ் பேர் சொல். சுத்தமான தமிழ் பேர் ஏ கிசான், ஏ கௌமே, சரி ரக தாத்தா, ரக என்ன விளக்கம் சொல்றேன். சரி ஏ கிசா, ஏ கிசா 10 மணிக்கு முதல் இருவா. எங்க அப்பா ஏழையா இருக்கலாம், உட்காந்துட்டாரு கட்டில. ஏ கிசான் உட்காந்துருக்கா. ஏ கௌமே, கௌ கௌ கௌனா யாரு? தாய்க்கு சமமானது கோமாதா. என் தாய் போய் அருகில் நிக்கிற. ஏ கிசான் அப்பா உட்காந்துருக்கார். ஏ கௌமே, எங்க அம்மா அருகில் போய் நிக்கிறாங்க. ரக கையை பிடித்து விட்டார். ரக தாத்தா அவ்வளவு. அப்பா மாதிரி அம்மா விழுந்து விட்டாங்க. அந்த நேரம் என்ன செய்வது? மைக் அது என்னமோ உங்களுக்கு தெரியாது. சட்டம் இல்லை ஒரு ஆனார். நீங்க என்னடா ரக தாத்தான்னா என்ன அர்த்தம் அது? ஏ கிசா நாராயணா, நாராயணன் முதல்வருக்கு இப்படித்தான் போனதா? சிவசிவா அவருக்கு கல்யாணம் முடிச்சு படித்தான் போனாரா? இல்ல, ஓடி 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 உட்கார்ந்த ஜோதிகை நாடி 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 நாட்கள் கடிந்து போய் வாழ்த்தாடி கட்டுப்படியா கண்டபடி கட்டுவிட எந்த இடத்துல சுகம் வருது அந்த இடத்துல வச்சு வச்சு போடுறாங்க. சும்மா இல்ல. இது என்னது? நான் பேசுவது கவி, நான் பேசுற கவி. என்ன கவி? கட்டிப்பிடி கட்டிப்பட கண்ட இடத்துல கட்டிப்பிடிக்காத எந்த இடத்துல இன்ட்ரெஸ்டா இருக்கு அதை லைன் பண்றாங்க. பாடினாரே இருக்கு. எப்படி உலகத்தை ஆளக்கூடிய கடவுள் யாரு? சிவபெருமான். அவர் நம்மெல்லாம் ஆளுகிறார், ஆளுமா. அவர் படத்துல சில திருத்தணி பிடிச்சி 12 மணிக்கு தண்ணியை போட்டோடனே ரோட்ல விடுத்துறானா டோலுமா? என்னது கலைமூர்த்தி சாப்பிட்டு ஊருக்கு போறேன். அன்னதானம் தயாரா இருக்கடா. அன்னதானத்துல புளியோதரை கூட சொல்லு. உங்க பொட்டணம் கொடுத்து காலையில அனுப்புவோம். சரி சாமி, பேச்சுக்கு நீங்க. சரி சரி. ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? சண்டைக்குன்னே வந்திருக்கேன் தங்கச்சி. என்ன பண்ணணும் பிரச்சனை? நான் பேசுறது நீங்க பேசும்போது நீங்க பேசுனா சிந்திப்பாரு, நான் பேசுனா சிரிப்பாரு. ஆனா சிந்தனைக்குரிய மக்கள் தான் இங்க அதிகமா உட்காந்துருக்கேன். கலைமகளா முத்துச்சிருக்கியா? பிரச்சனை நீங்க பிரச்சனை பண்ணி அடிச்சுக்கறேன்னா நான் ஒரு 3 மணி நேரம் அங்கிட்டு போய் தூங்கிட்டு அப்படியே இதான் என்னுடைய குலசாமிக்கு நேர்த்திக்கிறனா போட்டிருக்கேன். எப்படியோ எவனோ அடிச்சுக்கிட்டு சாகணும், நீ தப்பிச்சு போகணும், அதான விருப்பம். வரட்டும், என்ன வந்தாலும் பிரச்சனை. என் பேரு தெரிஞ்சுக்க பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். என் பேரை தெரிஞ்சுக்கிறீங்களா? உன் பேரு தெரியணும்னு ஆசையாத்தான் இருக்கு. ஆனா உன்னை நம்ப முடியாது, கொஞ்சம் பயமா இருக்கு.
அப்படி ஒண்ணும் பண்ண மாட்டேன். சரி, உங்களுடைய பெயரை சொல்லவா? எடுத்து சொல்லுங்கள், பார்க்கலாம். 1920 எனக்கு தான் பயந்த, என்ன பண்ண போறான்னு தெரியல. 1920 இருபதுல நீ பிறந்திருக்கே மாட்டேன். எங்க அப்பா தான் வயசுக்கு வந்துருச்சு. தண்ணி ஊத்த போகும்போது எங்க ஐயா பிக்கப் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி 2 நாள்ல எங்க அப்பா பிறந்துட்டார். என்னடா இது, எங்க திரும்ப சொல்றா? 1920 எங்க அப்பா தான் வயசுக்கு வந்துருச்சு. சரி, தண்ணி ஊத்துற அன்னைக்கு எங்க ஐயா அவ எங்க அப்பா தாவ கரம் பிடித்துட்டா. கரம் பிடி கல்யாணம் பண்ணி மறுநாள் எங்க அப்பா பிறந்துட்டார். சரி, என்ன பிறந்த 3rd நாள்ல எங்க ஆத்தாவை பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. எங்க அம்மா அப்ப தவந்து மயக்கமாகறதா, எங்க அம்மா தவந்துகிட்டு இருந்துச்சு. சரண தவந்த உலைய கொடுக்க கூடாதுன்னு நடவண்டியோட கொடுத்துருக்காங்க. என்ன ஆச்சரியம் பாருங்க, அப்பவே எங்க அம்மா வயதுல நான் 7 மாசமா. இதுக்கு தேனா சொல்ல மாட்டேன், இதுக்கு தானே கேட்க மாட்டேன்னு எனக்கு பயமா இருக்குன்னு எங்கயாவது எடுத்து விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். சரி, அதுக்கப்புறம் நான் பிறந்துட்டேன். நீ பிறந்தாய், பிறந்துட்டேனா? நீ ஏன்டா பிறந்த? அதுக்கு தேன் ஏண்டா பிறந்தேன்னு எங்க ஐயா கேட்டதுனாலதான் எங்க அப்பா வந்து மூக்குல அறுவாள் வெட்டினார். என் பேரு வீரத்தேவன். வீரத்தேவன் யாரு வச்சது? சின்ன வயசுல எங்க குலசாமி அரியக்குடி முத்துராமலிங்கம் அவர் வீட்டுல போய் விதழல் வாங்கிட்டு வந்து சுரக்குடி ராமலிங்க வீட்டுல வந்துகிட்டு இருந்துச்சு. சரி, அப்ப ஒத்தக்கோட தர்மலிங்கம் அங்க போனார். அங்க பார்த்தா மானாமதுர செருவலிங்க அறுவலரும் நின்றேன். சரி சரின்னு அங்கிருந்து வந்தவன நம்ம மூக்கையாட்ட கொடுத்து நம்ம ராக்கமாட்டை கொடுத்து அரிசி அரைக்க சொல்லி. சரி, அதுக்கப்புறம் குலசாமி கோயிலுக்கு பேர் வைக்கணுமே அப்படின்னு 1000 பேர் கிளம்பி போனாங்க. அன்னைக்குன்னு பார்த்தா காத்து மலை கஜா புயல் மாதிரி. அப்ப புஜா புயல்னு ஒரு புயல். தெரிஞ்ச நீ சொல்ல, புஜா புயல் ரமணே வாச்சார் தெரியுமா? வானில ஆராய்ச்சியாளர் இருப்ப ரமணே, அவங்க தாத்தா உம்மனே. அவர் சொல்லியிருக்காரு புயல்னு சொல்லாம கூட பரிப்பழி இல்லாதவங்க கடாவட்ட கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயிலுக்கு போகும்போது பாருங்க, 112 அடிக்கு கொட்டாக ஓட்டுறது பூரா சாஞ்சு போச்சு. அவரா அவ்வளவு இப்படி நல்ல மனசா பந்தசனை வாரிச்சே பந்தக்கால புடிங்கிருச்சுன்னு ஆளுக்கு ஒரு கம்ப ஊண்டி கொட்டாயை போட்டாங்க. அடுப்பு பத்த வச்சா தானே பிள்ளை ஊட்டி கூட பட்டினியா கிடக்கல. ஆமா, அடுப்புக்குள்ள அரையடி தண்ணி. இப்போ உன் பேர் வச்சாங்களா இல்லையா? சமைக்க போறாங்க. இது பேரை சொல்ல மாட்டோமோ? பாவாடையோட அந்த கும்பல நல்லா வீட்டுக்கு போயிருச்சு. அங்கனவாரு 2 எட்டுல மழை இல்லையா? விறகு அள்ளிட்டு வந்து பத்த வச்சு உலைய ஊத்தி அரிசியை போட்டு வடிச்சிருக்கேன். ஜமையக்காரே அரிசியை வடிச்சு விட்டேன். யாரும் சாப்பிட முடியுமா? பேர் வச்சாங்களா இல்லையா? இருப்பான் பிள்ளைய கூட பட்டினியா கிடக்கு, சோறு அரிசியை வடிச்சுட்டேன். சரி சரினு மறுபடியும் அந்த சோத்தை கொண்டு கம்மாத்தில் ஒட்டிவிட்டு மறுபடியும் பானையை விளக்கி உலையை ஊற்றி அரிசியை போட்டு சோத்தை வடிச்சுட்டேன். சரி, கடாயை வெட்டினா தானே காது ஊத்திக்க முடியும். ஆமா, கடாயை வெட்ட போகும்போது பூசாரி வரலேன்ட்டேன். ஆட சரினு எங்க இதில் ஒரு ஆள் விழுத்தாட்டி போட்டு கடாயை அழைச்சிருக்காரு. கடா வந்து 7 வருஷமா நின்ற கடா, முத்தன கடா. ஓஹோ, லேசா கொம்பு இப்படி கும்பான் சடக்குன்றக்கு கையில் அறுத்துட்டேன். கொத்தப்பாய் அவங்க ஆத்தா கத்தி கத்தி அழகுனது கண்ணுக்கு நிக்கணும் ஐயா சொன்னார். சரி, அகனண்ட உங்களை ஆத்தாரே அறுத்து விட்டாரு. ரத்தத்துக்கு முதல் உதவி பண்ணணுமே. புது சேலையை போய் பரட்டு நிகழ்ச்சி போய் கட்டியிருக்கா. கட்டின உங்களை இன்னொரு உங்களை விளக்க மாற்ற அடிச்சிருக்கா ஐயான்னு கேள்வி. எதுக்கு கட்டின உங்களை வேற ஒருத்தையும் முட்டாட்டி இந்த விளக்க மாற்ற அடிச்சா பாருங்க. அதே அந்த அறுபட்டையும் முட்டாட்டி. அப்ப நான் குத்துக்கெல்லாம் நிற்கும் போது நீ முட்டுக்கெல்லாம் கட்டி அப்ப என் புருஷனுக்கும் சக்காலத்தி உனக்கும் கள்ளத்தொடர்வான்னு கேட்டவும் சண்டாலிய கொஞ்சம் தள்ளி மசுறு விட்டு சண்டை வரக்கூடாது. அந்த சோத்து பானையிட்டே சண்டை போட்டு சோத்து பானையை கொட்டி விட்டாள். மறுபடியும் பானை அலசி பேர் வச்சாங்களா இல்லையா? உல வைக்க விடுப்பா முத பேர். சரி சரின்னு மறுபடியும் சோத்து பானை கழுவி உல விட்டு அரிசி வடிச்சா. சரி, தாய் மாமனை கூட்டு வந்து காது வந்து போகும்போது ஒரு ஆள் செரு போட்டு அடிச்சிருக்கேன். எதுக்குடா? அவங்க தாய் மாமியை அப்பயே 12 பேரா. சரி, மூத்த மாமனை விட்டுட்டு இளைய மாமனை வச்சு குத்துறது தப்பு தானே? தப்பு தானே? சரி, மூத்த மாமியை காலில் மன்னிப்பு கேட்டு மடியில உட்கார வச்சு காது ஊத்தி வாழைப்பழத்தை வச்சாங்க. அவர் வாயில அந்த பேரே அவர் பேர். எவரு? என் பேரை சொல்லல. அம்மாவோட பிறந்தது மொத்தம் 5 சின்னம்மா. சரி, 3rd சின்னம்மா ஒன்று செம்படியாடு மேய்ச்சிக்கிட்டுச்சா? ஆமாம். அப்போ வெள்ளாடு மேய்க்கிற வயலில் லைன் பண்ணி கல்யாணம் பண்ணி
சென்னம் கூட்டு போயிருச்சா. சரி, அப்ப அதுக்கு ரெட்டை பிள்ளை ராமலட்சுமன் பிறந்தாங்கல்ல. ஆமா, அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. ஆமா, லட்சுமணன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா. சென்னை லட்சுமணன் கூட்டு போய் 10 வருஷமா பிள்ளை இல்லாம அந்த பிள்ளைய தேர்ந்து விட்டாள். ஆமா, பக்கத்து வீட்டுக்காரி பிள்ளையோட தொடர் ஆகிறதுனால இவ கோச்சு இருந்தாள். ஆமா, சென்னு பக்கத்து வீட்டுக்காரை கட்டியிருந்தாள். ஆமா, அவனுக்கு 3 பொம்பளை பிள்ளை வந்துச்சா. அதுல 2வது பிள்ளை கல்யாணம் பண்ணாங்கல்ல. அந்த பிள்ளை போன 2 நாளே கோச்சுக்கிட்டு புருஷன் ஜெயில வீட்டுக்கு வந்தா. ஆமா, அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு பையன் பார்த்து கட்டி வச்சாங்கல்ல. சரி, சென்னு அது போனோட 5 பொம்பளை பிள்ளை வந்துச்சுல. கடைசியா ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிறந்தாள். ஆமா, இந்த 2வது பிள்ளைய கட்டி விட்டாங்கல்ல. அந்த 2வது பிள்ளையில மூத்த பிள்ளை இருக்குல்ல. ஆமா, மூத்த பிள்ளையில முத பிள்ளை பிறந்துச்சுல. அந்த முத என்னப்பா என் தங்கச்சி பலவாத்திய புகழ் கூட பயப்படுறாரு. அதிகம் பேசாத ஐயா. திருப்பியாரே, உங்க பாட்டுக்கும் உங்க பேச்ச நான் கேட்டிருக்கேன், ஆனா கலை மகளுடைய பேச்ச முழுமையா கேட்டிருக்கீங்க. அப்படி கத்திய தங்கச்சி பேச உங்க 4 பேத்த பாக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு? தாலுகாச்சு ஓயப்ப எழுதி போட்டு கிடைக்காம ரசீது வாங்காம இருப்பாங்க. உங்க முகத்துல முழிச்சாலும் முகம்ப்பு போற